ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மெரினா பீச்சை பற்றி தான். ஸோ மெரினா பீச்சில் வந்து நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் டைமில் வந்து மெரினா பீச் போயிருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மீனவர்களோட, அதாவது என்ன சொல்கிறது, அங்கே இருக்கிறவங்க அந்த வலை வீசி பிடிக்கிறவங்களோட லைஃப் வந்து கண் பண்ணி நான் பார்த்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் கிட்ட அவங்கள்ட்ட அவங்க போடுற வலை வந்து போடுறது வந்து நம்மளே வீசுகிற மாதிரி, ஸோ அதில் வந்து மீன் மாட்டினா நம்மளே சந்தோஷப்படுற மாதிரி, ஸோ அதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பட் என்னென்னா ஒரு 6-7 டைம் மிஸ்னாங்கன்னா ஒரு டைம் மாட்டுது மீன், அவ்வளோதான். பட் ஏன்னா எவ்வளோ ஒரு சிரமம் தெரியுமா, பட் என்னென்னா திடீர்னு குப்பை வருது, நிறைய ஒரு இது. அதேமாதிரி வந்து மெரினா பீச், இது எனக்கு வந்து புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. என்னடா எங்கே போகிறதுன்னு தெரியாதவங்களுக்கு எனக்கு வந்து அந்த பீச் வந்து அந்தளவுக்கு இடம் வந்து குளிக்க முடியாது, கால் கூட வைக்க முடியல, ஸோ அவ்வளோ அழுக்காக இருக்குது அந்த மெரினா பீச்சு. பட் அதை தான் பண்ணாங்க. ஏன்னா வந்து எவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கூட்டம் வர, எத்தனையோ பீச் இருக்குது, எத்தனையோ அது தண்ணி சுத்தமாக இருக்க பீச் இருக்குது, பட் அங்கே வந்து அந்தளவுக்கு கூட்டம் வருமானா கண்டிப்பாக வராது. பட் மெரினா பீச்சுக்கு அந்தளவுக்கு கூட்டம் வருது. ஸோ அதை என்ன பண்ண முடியும்னு தெரியல. பட் ஏன்னா நம்ம சொல்கிற வாயால், பட் என்னென்னா அத்தனை ஊர் மக்கள் வாழ்கிற இடம், பட் என்னென்னா கண்டிப்பாக நீட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் குளிக்கலாம். பட் குளித்தாலும் அதை இன்னும் மோசம் கூட பண்ணி வைப்பாங்க. பட் ஓகே. பட் என்னென்னா மீன்லாம் அவ்வளோ தூரம் பிடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் போனோம்னா பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 மீன் கிடச்சிது. பட் அதுக்கப்புறம் அவர் கிட்டத்தட்ட ஒரு 10-20 டைம் மிஸ் ஆகிற, ஒரு டைம் கூட இருக்கிற மீனே மாட்டல. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட நானும் இந்த வீடியோவில் மூலிமா ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ மீன் மாட்டது நினச்சா சந்தோஷமாக இருக்கும். மீன் மாட்டாத வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 20 வீடியோ வச்சு எடுத்திருப்பேன். ஸோ அது போட்டால் யாருக்குமே பிடிக்காது. ஏன்னா வந்து இங்கே வந்து ஏதோ ஒன்று பண்ணணும், பட் அது வந்து ஏதோ ஒன்று சக்ஸஸை பண்ணாது. அது வந்து எந்த இதெல்லாம் இருந்தாலும் சரி எனக்கே பார்க்க இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அதில் வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக எடுக்கல. பட் என்னென்னா காலையில் டைமில் வந்து ரொம்ப ஒரு இதாக இருந்துட்டு இருந்தேன். ஏன்னா சலுப்பாக இருந்து பீச்சில் போய் உட்கார டைமில் வந்து பார்த்திங்கன்னா அத்தனை இதாக இருந்துச்சு. அதேமாதிரி வந்து அங்கே அத்தனை கடைங்கங்க, எனக்கு தெரிஞ்சு நான் நிறையா பீச் போயிருக்கேன், பட் என்னென்னா இவ்வளோ கூட்டம் இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியந்து பார்த்த பீச் வந்து உண்மையாலுமே நம்ம தாய்நகர் சென்னையினுடைய பீச் தான். பட் என்னென்னா நான் சொல்கிறது வந்து அங்கே இருக்கவங்களுக்கு அது கூட்டம் வந்து கம்மியாக ஒரு நாள் கம்மியாக இருக்கலாம், எச்சா இருக்கலாம். பட் நான் வந்து அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரவங்களுக்கும் ரொம்ப பெரிய இதுதாங்க. பட் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல ஒரு முகங்களக்கூடிய ஒரு இது, அது ஏற்ற யாருக்கும் நிறையா இருக்கும். பட் என்னென்னா ஒரு கடையில் ஹைக்கில் ஹையாக இருக்கும், சில கடையில் இதாக இருக்கும். பட் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, எல்லாத்துக்கும் உண்டான ஒரு ஊர் வந்து சென்னை தாங்க. ஸோ ரொம்ப இது. பட் என்னென்னா அங்கே வந்து ஸ்டே பண்ணுறது, பட் என்னென்னா நான் வந்து நிறைய டைம் போயிருக்கேன். பட் என்னென்னா சுற்றி பார்க்கணும், அதுக்காக போனது வந்து இந்த ஒரு டைம். ஏன்னா வந்து ஃபேமிலியோடு நான் போயிருந்தேன். ஸோ எல்லா பிளேஸும் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணணும், சுற்றணும், ஏன்னா வந்து சுற்றி காமிக்கணும் வீட்டில் எல்லாத்துக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஆஃபீஸில் லீவ் சொல்லிட்டு எல்லாம் போன பிளேஸ் வந்து மெரினாக்கு வந்து நைட் டைம் போனால் கூட்டம் சரியான கூட்டம். ஸோ டயர்லேயே வந்து போது ரூம் எடுத்துகிட்டு படுத்தணும். அதே மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லேயும் ரூம் இருக்குது, ரொம்ப ஹை கிளாஸ்லேயும் ரூம் இருக்குது. அதேமாதிரி சாப்பிட்றது அதேமாதிரி தான், ரொம்ப ஹை கிளாஸ்லேயும் சாப்பாடு இருக்குது, ரொம்ப லோ கிளாஸ்லேயும் வந்து சாப்பாடு இருக்குது. ஸோ ரொம்ப பெரிய ஒரு இதுங்க. பட் என்னென்னா ரொம்ப ஒரு அனுபவம். ஏன்னா வந்து எல்லோரும் வந்து ஒரு என்ன சொல்கிற, அவ்வளோ ஒரு கூட்டம், க்ரௌடு, ஏகப்பட்ட பேருங்க, எங்கே தான் அத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரில. பட் வந்து வீக்கெண்டு தான் அந்தளவுக்கு கூட்டம் வருங்கிற மாதிரி எனக்கு சொன்னாங்க. பட் என்னென்னா நான் சென்னை இல்லை, ஸோ எனக்கு வந்து அது தெரியாது, எக்ஸாக்டாக தெரியாது. ஸோ நான் சொல்லக்கூடாது அப்படி. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா என் சேனலில் போகிறது எல்லாமே வந்து என்னோட அனுபவம், என்னோட லேர்னிங்கு எல்லாமே. ஸோ உங்களுக்கு வந்து அது வேறு மாதிரி தெரியலாம். நீங்கள் மேபி சென்னையில் இருந்தால் அது வந்து டே என்னடா இதெல்லாம் ஒரு இதாடா அப்படின்னு அப்படி கூட நினைக்க தோணும். பட் வந்து நீங்கள் இதே அதர் டிஸ்ட்ரிக் போகிறப்ப வந்து ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு இது தனித்துவம் இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து என்னோடய இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோட லேர்னிங், நான் ஃபிஷ் வளர்க்குற வீடியோ போட்டாலும் சரி, நான் என்னோடய ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா என்னோடய அனுபவம் தான். ஸோ அதனால் வந்து நான் எனக்கு இப்போ வந்து இந்த ஒரு மீன் லாபம் வருதுன்னு நான் சொன்னால் வந்து எனக்கு லாபம் இருந்தால் உங்களுக்கு லாபம் வரணும்னு அவசியம் இல்லை. அதேமாதிரி வந்து எனக்கு இறந்தால் ஒரு மீன் இறந்தால் உங்களுக்கு இறக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் வந்து இந்த சேனலில் நான் என்னோட கருத்தை போகிறேன், நான் வந்து யாரையும் வந்து இது சொல்ல, ஓகேங்களா? ஸோ நிறைய வீடியோவில் போகிறேன் ரீசெண்டாக, ஏன்னா வந்து ஒரு வீடியோ வந்து ரீச் ஆகுனா ஸோ அதுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பாதிப்பு வருது, நல்லது வருதுன்னு கண்டிப்பாக நான் எல்லா வீடியோ வச்சு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அதனால் வந்து இப்போ ஒவ்வொரு வீடியோ கொஞ்சம் பார்த்து பார்த்து பேச வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த டிஸ்க்ளைமரை வந்து நம்ம வீடியோலேயே சொல்லிடுறோம், ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து ரொம்ப பெரிய ஒரு இதுங்க. பட் என்ன, அங்கே போகிறவங்க வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக்லாம், இப்போ என்னென்னா இப்போ வண்டலூர் போனோம், அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்ல செக் பண்ணி உள்ளே விட்டாங்க. பட் என்னென்னா நம்மளுக்கே வந்து ஒரு செல்ஃப் கட்டுப்பாடு இருக்கணும், நம்மளே வந்து நம்ம சரி நம்மளோட இது. பட் என்னென்னா அத்தனை பேர் கூட்டுறதுக்கு ஆளுங்க, போலீஸ் பாதுகாப்பு,
ஸோ எவ்வளோ பெரிய இதுன்னு ரொம்ப பெரிய இது இருந்துச்சுங்க, ஹேட்ஸ் ஆஃப்ங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மெரினா பீச்சில் இன்னும் ஒரு ரெண்டு மூணு விஷயம் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் போகிறேன். அதே மாதிரி வந்து இவர் வந்து மழை வீசினதை வச்சு நான் நிறைய வீடியோ பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் வந்து ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சுங்க. சக்ஸஸாக இருந்தாலும் ஃபெயிலியராக இருந்தாலும் ஒவ்வொரு தொழிலுங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது நான் ஒரு அரை மணி நேரம் வந்து என்ன ஏரியாமையும் வந்து நிறைய எங்கேயும் யோசித்தேன், நிறைய இதோ பண்ணேன். நான் ரொம்ப உட்காந்து பார்த்து வியந்து பார்த்துட்டே இருந்தேன். அவர் எங்கேயோ நான் வந்து எங்கேயோ உட்காந்துட்டு இருந்தேன், அவர் எங்கேயோ மீன் பிடிச்சிருந்தது. கடைசியாக அவர் எங்கே போனாலும் நானும் அது பின்னாடியே போய் கடைசியாக ரொம்ப தூரம் போனேன். பட் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா கிடச்சிது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு லேர்னிங்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, நான் வந்து நம்ம வந்து என்னடா ஏதோ இது பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப இதெல்லாம் இருந்திருக்கேன். பட் என்னென்னா ஒவ்வொரு பிளேஸுக்கும் போகிறப்பையும் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா கிடைக்குதுங்க, லேர்னிங் கிடைக்குது. நான் ஒன்றும் இல்லைங்க, அவசரத்தில் வந்து ஒரு பஸ்ஸில் உட்காந்துட்டு சென்னையில் தான் கண்டக்டர் வந்து ஏன்னா வந்து ஒருத்தங்க சூப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, ஏன்னா அவங்களோட ப்ரெஷரும் எல்லாத்தையும் தெரியணும்ல. நார்மலாக சென்னைக்கு வரீங்க, எல்லாருமே புதுசான ஆளுங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தாம்பரம் தான் சொல்லுங்கள், இது மாதிரி இது வந்தால் சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். ஒரு சில கண்டக்டருங்க ஒரு நூற்றில் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணி சொன்னாங்க. சார் நூற்றுலங்கிற பாருங்க, பத்தில் ஒரு மூணு கண்டக்டர் வந்து நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணி சொன்னாங்க. ஸோ மற்றவருக்கும் எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணல. நான் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் நின்றுட்டு என்னங்க என்னடா ஒரு இது, யாருமே வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னோன்னே அத்தனை பேர் எந்திரிச்சு நின்றாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்தேன் அந்த டைமில். அத்தனை பேர் இருந்துச்சு, என்னப்பா என்ன என்ன வேணும்னு சொல்லு, எது வேலை செய்யல இறங்கணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு இதுதான் சார் கிண்டியில் இறங்கணும்னு சொன்னது, இதுதான் கிண்டி நீ இறங்குப்பா, ஒருத்தர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஏப்பா நாங்கள் சொல்லணும் நம்ம மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு இது இருந்தாங்க. பட் என்னென்னா எல்லா ஊர்லேயும் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க. பட் என்னென்னா ஒவ்வொரு தொழிலும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்குது. இப்போ கண்டக்டர் தொழிலுங்கிறோம், ஒரு நாளைக்கு 1000 பேர்த்துட்டு சொல்ல முடியுமா? பட் நல்லா இருந்ததுங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸும். ஸோ ரொம்ப ரொம்ப இதாக இருந்துச்சு. யாராவது சென்னை விசிட் பண்ணி பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்க, நிறைய பிளேசஸ் இருக்குது. ஸோ தொடர்ந்து நான் அடுத்தடுத்த பிளேசஸ் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.